ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சார்லி. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த சைக்ளோன் பீரியடில் எல்லாருமே சேஃபாக வீட்டிலே இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒரு 320 ஸ்லைஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்ததுங்க. அது வந்து நம்ம 8 மீனாக நம்ம எடுத்து நம்ம என்ன செஞ்சோம், கட் பண்ணி கஸ்டமருக்கு நீட்டாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்கோம். அதை எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி டெலிவரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், மாஸ்டர் முருகா வந்து ஸ்லைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆல்ரெடி அந்த மீனோட ஹெட்டை வந்து கட் பண்ணிட்டார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக கட் பண்ணப்பட்ட 2 மீனை மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம். மற்ற 6 மீன் வீடியோ வந்து முன்னாடியே கட் பண்ணி முடிச்சிட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால லாஸ்ட்டு 2 மீன் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். பாருங்கள் வியூவர்ஸ், அவர் ஸ்லைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக இவர் ஸ்லைஸ் போடும்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு அவர் ஸ்லைஸ் போட்டாருங்க. சூப்பராக 320 ஸ்லைஸாக 1/2 ஹவரில் அவர் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா எங்களோட பேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே நடந்துச்சுங்க. அவர் கட் பண்ண நாங்கள் என்ன செஞ்சோம், பேக் பண்ணி நீட்டாக வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து கேட்டது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 6:30 to 7 o'clock டெலிவரி கேட்டாங்க. ஸோ அந்த டைமை நாங்கள் கால்குலேட் பண்ணி தாங்க நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது உள்ளே பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மீனை எடுத்து 4:30 மணிக்கு நாங்கள் அவர்கிட்ட கொடுத்து 5:30 மணிக்கெலாம் கட் பண்ணி முடிச்சிட்டாருங்க. அந்தளவுக்கு சூப்பராக அந்த ஒர்க்கு வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சுது. அதுக்கு நம்ம மாஸ்டர் முருகாவுக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்லைஸ் போகிறான்றத. மீன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூண்டி மீன் தாங்க மட்டன் நாங்கள் எடுத்துருக்கோம். மொத்தம் 8 மீனுங்க 36 கிலோ வந்திருக்கு. இது வந்து காலையில் 2 மணிக்கு எடுக்கப்பட்ட மீனுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போட்டில் பேசி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக போட்லேருந்து. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காட் கிரேஸ் தாங்க. எப்படி சொல்லணும்னா மீனுங்களே கிடைக்கலங்க, ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக அந்த போட்லேருந்து நம்மளுக்கு அந்த மீன் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் பாருங்கள் அவர் லாஸ்ட்டு மீனை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 5.5 to 6 கிலோ சைஸுங்க. எல்லா மீனும் பாருங்கள் அந்த அளவுக்கு டைட்னஸாக இருக்குங்க. எல்லாமே தூண்டில் சூப்பர் மீனுங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு போனவங்க எல்லாமே அந்த அளவுக்கு நம்மளை பாராட்டினாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஆர்டரை முடித்து கொடுத்துருக்கோம். ஈவன் இந்த ஆர்டரை கொடுத்தவர் வந்து செம்ம ஹாப்பிங்க. வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸுங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அவரோட நன்றியை நம்மளுக்கு தெரிவித்தார். உங்களுக்கும் இதே போல் ஆர்டரு பண்ணித்தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் நாங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு சூப்பராக டெலிவரி கொடுப்போம். அதேமாதிரி என்ன டைமுன்னு சொன்னிங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோங்க. அது மார்னிங்காக இருந்தாலும் சரிங்க, இல்லை ஆஃப்டர்நூன் இருந்தாலும் சரிங்க, இல்லை ஈவினிங் இருந்தாலும் சரிங்க. எந்த டைமில் உங்களுக்கு டெலிவரி தேவைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், நாங்கள் அந்த டைமில் சூப்பராக பர்ஃபெக்டாக டெலிவரி கொடுத்துருவோம். அவர் பாருங்கள் ஸ்லைஸை போட்டு எவ்வளோ அழகாக ஈவனாக அடுக்கிறாருன்றதை. இது அதிகாலை 5:30 மணின்றதால வீடியோ வந்து இந்த கிளாரிட்டியில் தாங்க எடுக்க முடிஞ்சுது எங்களால். பாருங்கள் அவர் அந்த 2 விரலை வச்சுன்னு எப்படி அழகாக சூப்பராக வித்தா கட்டுறாருன்றதை. அதாவது நம்ம சென்னை ஸ்டைலில் சொன்னோம்னா மஜாவாக கட் பண்ணுறாருங்க. 1/2 ஹவரில் முடிச்சாருங்க சூப்பராக 320 ஸ்லைஸு. அந்த மாதிரி கட் பண்ண போகலாம். ஒவ்வொரு ஸ்லைஸும் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்னஸாக இல்லாமல் கரெக்டாக போட்டாருங்க. அப்படியே பாருங்க அவர் போடுற ஒவ்வொரு ஸ்லைஸும் எப்படி எப்படி கேக்கு துண்டு மாரி அப்படியே அழகாக கட்டாயி விடுது பாருங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காய் அவர். இப்போ பாருங்க கைஸ், நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இவர் பேர் பிரபாகர். இவரும் நானும் சேர்ந்து அந்த ஆர்டர் பிடிச்சோம். அவர் எவ்வளோ அழகாக நீட்டாக கட்டர் வந்து கட் பண்ணி கொடுக்க அவர் எவ்வளோ அழகாக நீட்டாக பேக் பண்ணி அந்த பாக்ஸில் அடுக்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். விஷுவலில் க்ளீனாக தெரியும் அவர் எவ்வளோ அழகாக பக்காவாக. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கீழே ஐஸ் போட்டு அதுக்கு மேலே இவர் கட் பண்ண அவர் அழகாக என்ன செஞ்சார், பேக்கிங் கவரில் வந்து அழகாக ஹைஜீனிக்காக பேக் பண்ணி அந்த ஐஸ் மேலே வைக்கிறாருங்க. ஏன் அந்த ஐஸ் மேலே வைக்கிறாருன்னா நம்ம டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அந்த கூலிங்லேயே இருக்குங்க மீன். அந்த கூலிங்லேயே இருந்ததுன்னா அந்தளவுக்கு மீன் உஷ்ணஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அவர் கீழே அழகாக ஐஸை வச்சு மேலே வந்து பேக்கிங் கவரில் ஹைஜீனிக்காக பேக் பண்ணிகிட்டே இருக்கார். அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் பாருங்கள் அழகாக பாருங்கள், சூப்பராக அந்த பேக்கிங் கவரில் வச்சு அழகாக ஒரு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. பாருங்கள் அவர் எவ்வளோ நீட்டாக அங்கே வச்சு அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணுறாருன்றதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் தலையும் வந்து வேஸ்டேஜில் போயிடுங்க. அதேமாதிரி மீன் வால் பகுதியிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கிட்ட வந்து வால் பகுதியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வால் வந்து ஒட்டை கட் பண்ண பீஸோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிடும். ஸோ அதனால் வந்து பாருங்கள் அவ்வளோதான் கட் பண்ணிட்டார். அந்த 4 இன்ச்சை வந்து அப்படியே விட்டார் பாருங்கள். இதெல்லாம் வந்து வேஸ்டேஜில் கணக்காகிடும். இப்போ பாருங்கள் அழகாக பேக் பண்ணி நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டோம். அந்த டெலிவரி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த நம்ம பேக் பண்ண கவர்லேருந்து அவங்க பிரியாணி டபராக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ அவங்க வந்து அதில் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் அவங்க பாக்ஸ்லேருந்து பிரித்து அந்த டபரா பக்கத்தில் இருக்கிற பிரியாணி டபராவில் போடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்றது. மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை நீங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. ஏன்னா அந்த 5:30 மணிக்கு அவர் கட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த கேமரா கிளாரிட்டியில் அந்த ப்ளஷ் எவ்வளோ எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரில. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. இப்போ பிரியாணி கூட நடந்துகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெஷ்னஸ் டேம் கூட இருக்குங்க. அதோட ஃப்ளஷ்ஷு எல்லாமே தூண்டில் மீனுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா ஸ்லைஸு எல்லாமே. பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ பாருங்கள் இதுதாங்க கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு. அந்த கஸ்டமருக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.